السلام عليكم ورحمة الله وبركاته. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேற்று உலக நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உலக வரலாற்றில் உலக நீதிமன்றத்தின் தீர்ப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. ஆம், இஸ்ரேல் ரஃபாவில் நடத்தி வரக்கூடிய அத்துமீறல்களை எதை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. அது மனிதகுல படுகொலைகள், அது இன அழிப்பு தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதோடு, உடனடியாக ரஃபாவில் எல்லா விதமான இராணுவ நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் நிறுத்திவிட வேண்டும் என்று ஒரு கட்டாயமான உத்தரவை உலக நீதிமன்றம் நேற்று விதித்திருக்கிறது. இது வரவேற்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதாவது இராணுவ நடவடிக்கை உட்பட ரஃபாவில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் கைது செய்வது, இன்னும் பல மறைமுகமான வழியில் மக்களை துன்புறுத்துவது என்று எதையுமே செய்யக்கூடாது. முதல் கட்டமாக எல்லா விதமான இராணுவ நடவடிக்கையையும் நிறுத்திவிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உலக நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அது மாதிரி அந்த கைது செய்யப்பட்டவர்கள், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவர்களையும் விடுதலை செய்துவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. அது மாதிரி அந்த ரஃபாவிலும் காசாவிலும் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர், துடித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே உடனடியாக ரஃபா எல்லை திறக்கப்பட்டு ரஃபா எல்லையின் மூலமாக எல்லா விதமான உதவி பொருட்களும் தங்குதடையின்றி தாராளமாக காசாவினுடைய மக்களை சென்றடைவதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டு இருக்கிறது உலக நீதிமன்றம். அது மாதிரி இந்த இனப்படுகொலை தொடர்பாக இஸ்ரேல் இதுவரையில் இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை ஒரு மாதத்திற்குள்ளாக அறிக்கையாக உலக நீதிமன்றத்திற்கு இஸ்ரேல் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி உண்மை அறியும் குழுக்கள் உண்மை அந்த இனப்படுகொலை சம்பந்தமாக ஆய்வு செய்து உலகிற்கு உண்மையை கொண்டு வரக்கூடிய குழுக்கள் இஸ்ரேலுக்குள் செல்லவும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்யவும் இந்த இஸ்ரேல் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், அதற்குரிய பாதுகாப்புகளை இந்த இஸ்ரேல் தர வேண்டும் என்றும் உலக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இப்படி இந்த உலக நீதிமன்றத்தினுடைய உத்தரவு உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவாக இருக்கிறது. ஆனால் இந்த உத்தரவு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அந்த காசா ரஃபாவுக்குள்ள தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அது மாதிரி இஸ்ரேலிய இராணுவமும் செத்துக்கொண்டுதான் இருக்கிறது என்பது உண்மையாகும். இந்த தீர்ப்பை ஹமாஸ் வரவேற்றிருக்கிறது, துருக்கி வரவேற்றிருக்கிறது, தென்னாப்பிரிக்கா வரவேற்று இதற்கு இஸ்ரேல் கட்டுப்பட வேண்டும், கட்டுப்பட்டு உலக நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி நான் இதற்கு முந்தி உள்ள வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் இது புதிதாக அந்த பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன. அந்த அங்கீகரித்த பிறகு அயர்லாந்துடைய பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறது. அயர்லாந்துடைய பிரதமர் சொல்றாரு, நான் இந்த முடிவை ஏன் எடுத்த தெரியுமா, வரலாறு என்னை சபிக்க கூடாது என்பதற்காக இந்த முடிவை எடுத்தேன். இன்று நான் பிரதமராக இருக்கிறேன், நாளை நான் பிரதமர் பதவியிலிருந்து வெளியேறிய பிறகு சில நாட்களுக்கு பிறகு மக்கள் என்னை நோக்கி கேட்கலாம், காசாவிலே கொடுமைகள் நடந்ததே, ரஃபாவிலே கொடுமைகள் நடந்ததே, அந்த நேரத்தில் நீங்க பிரதமராக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள் என்று பிற்காலத்தில் என்னை நோக்கி கேட்டால் என்ன செய்ய முடியாது, அதாவது அமைதியாக இருந்தேன் என்று சொல்ல முடியாது. அமைதியாக இருந்தேன் என்று சொன்னால் அது சாபத்துக்குரியதாக சபிப்புக்குரியதாக இருக்கும். அப்ப வரலாறு என்னை சபிக்க கூடாது என்பதற்காக இந்த வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு முடிவை நாம்
எடுத்திருக்கிறோம். அப்படி எடுத்த முடிவுதான் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது என்று அந்த அயர்லாந்துடைய பிரதமர் செய்வாரு சொல்றாரு. இப்ப இந்த சொல்லு, இந்த சொல்லுங்கிறது வந்து அயர்லாந்து பிரதமர் சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல பல பேர் ஐக்கிய தமிழ் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் கேள்வியாக இருக்கிறது. வரலாற்றுடைய முக்கியமான காலகட்டம், ஒரு இனம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்துல சுத்தி இருக்கக்கூடிய பல அரபு நாடுகள் என்ன செய்தது என்பதும் இந்த நேரங்கள்ல உதவாதவர்கள், உதவி உருப்படியான வேலைகளை செய்யாதவர்கள் உதவாக்கரை என்றும் வரலாறு பதிவு செய்யும் என்பதைத்தான் யாரு சொல்லியிருக்கிறார்கள், அயர்லாந்து பிரதமர் சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, அவைகள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.